வெல்கம் பேக் டு காய்ஸ். ராக் மவுண்டன்ஸை சுற்றி காமிக்க போகிறோம். ராக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ராஸ் அல் கைமா தான் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வேறு லெவலான மவுண்டன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புது வகையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. காடுகள் இருக்கும், காடுகள் மலைகள் இருக்கும். மலைகளில் பார்த்தீங்கன்னா மரங்கள் கம்மியாக தான் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹில் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வேறு லெவலான மவுண்டன்ஸ்லாம் இருக்க போது. ராக் அப்படிங்கிறது ராஸ் அல் கைமா அப்படின்னு சொல்லிட்டேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் 7 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்டேட் தான் இந்த ராஸ் அல் கைமா அப்படிங்கிறது. நம்ம துபாயில் ஏகப்பட்ட பிளேஸ் சுற்றி காமிச்சாச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா ராக்கில் இருக்கிற மவுண்டன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக சுற்றி காமிச்சு உங்களுக்கு ஃபுல்லாக என்ஜாயபுல்லாக காமிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இனிமேல் வர வீடியோஸும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்க போது. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் காமிக்க போகிறோம். இது மவுண்டன் மட்டுமே காமிச்சிருக்கு, அதுக்கப்புறம் சிட்டியில் போய் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ ராக் மவுண்டன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வேறு லெவலான மவுண்டன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, உங்களுக்கு தெரியுதுங்களா ஃபுல்லாகவே நம்ம அப்படியே நடந்து போகலாம். ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா மலைகள் தான் இருக்குது, சோ குட்டி குட்டியான ஒரு மேடுகள் மாதிரி இருக்குது. அப்படியே போகலாம். கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்த்துருங்க. கல், சின்ன சின்ன செடி, இந்த மரம்லாம் இருக்குது. ஒரு மரம் மட்டும் இருக்குது தெரியுதுங்களா, அந்த மரத்து பக்கத்து போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா கல்கள் நிறைந்ததாக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மரங்கள் நிறையா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கல் ப்ளஸ் சின்ன சின்ன மரங்கள் அங்கங்கே இருக்கிற அங்கங்கே குட்டி குட்டியான ஒரு மரங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதுவும் நல்லா இருக்குது, பார்க்கறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிளேஸஸ் சுற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்த இடத்தையே பார்க்கும்போது அது ஒரு வெறுப்பாக தான் இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும்போது உங்களுக்கும் கொஞ்சம் என்ஜாயிங்காக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹில்லு தான், மேக்ஸிமம் இந்த மாதிரி மவுண்டன்ஸ் நிறையவே இருக்குது. உங்களுக்கு கண்ணுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரம் ஃபுல்லாகவே மவுண்டன்ஸ் தான். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கேருந்து டாப் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. இப்போ தான் நடந்தேன், அதுக்குள்ளேயே மூச்சு வாங்குதா, நல்லாயிருக்கு. ஐயோப்பா, மவுண்டன் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒன்று தெரியுதுங்களா. ஸோ அந்த மவுண்டனுக்கு ஒரு நாள் போகலாம். ஸோ இங்கேருந்து அங்கே போகிறது டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு இப்போதைக்கு இல்லை, நம்ம அங்கே போகலாம். கொண்டு கூடிய சீக்கிரத்தில் அங்கே போய் அங்கேயும் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மவுண்டன்ஸுக்கு. ஆனால் இந்த மவுண்டன் பக்கத்தில் இருக்கிறதால நிறைய பேர் சுற்றி பார்க்கறதுக்காக வருவாங்க. ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ மணலும் இருக்குது, டெசர்ட் மாதிரியும் இருக்குது பார்க்குறதுக்கு. குட்டி குட்டியான மவுண்டன்ஸ் இருக்குது. அப்புறம் இதோட ஸ்டோரிலாம் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு நிறையா பார்க்கலாம். ஸோ இதோட டிஃப்ரெண்ட்டான மலைகள் நிறையவே இருக்குது. நம்ம அங்கேயும் போய் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஏன்னா அங்கேயே பார்த்தி அப்படின்னா வேறு லெவலான ஒரு இது இருக்குது. ரொம்ப ஹைட்டு, டாப் ஹைட்டில் அங்கே போயும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வேறு லெவலாக இருக்க போது. இங்கே தண்ணி வந்தால் இந்த மாதிரி போகும் போல் தண்ணி இங்கே பார்த்தா தெரியுதுங்களா. ஆனால் மணல் அப்படினால தண்ணி வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மலை, ஸ்ட்ராங்கான அந்த சாண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மண் அடிச்சுட்டு போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா மணல் தானே, இங்கே மேக்ஸிமம் இங்கே ஃபுல்லாக டெசர்ட் தான் இருக்கும். ஆனால் டெசர்ட்டில் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தி அப்படின்னா ஏகப்பட்ட சிட்டிஸ் இருக்குது. அந்த சிட்டிஸும் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி துபாயில் ஏகப்பட்ட பிளேஸ் சுற்றி காமிச்சிருக்கோம். ஸோ புரூஜ் கலிஃபா மெயின் வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்னா புரூஜ் கலிஃபா, நம்ம அங்கேயே போயாச்சு. அதுக்கப்புறமும் இன்னும் நிறைய பிளேசஸ் இங்கேயும் இருக்குது. இங்கேயும் பார்த்தி அப்படின்னா ஏகப்பட்டது நம்ம சுற்றி காமிக்க போகலாம். ஸோ இங்கேயும் ஃபுல்லாக என்ஜாய் தான் இருக்க போது. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருந்தீங்க. ஸோ இன்னுமே எட்டுக்கும் பார்த்தி அப்படின்னா அந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அந்த மாதிரியான பிளேஸ் தான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக சுற்றி காமிக்க போகிறேன். ஓகேங்களா, நம்ம அப்படியே அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த நேச்சுரல் சவுண்ட் கேட்கும்போது ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஏன்னா நேச்சுரல் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் விட ரொம்பவே ஒரு நம்மளுக்கு ஒரு மனதிற்கு சுகத்தை தரும். இங்கே இந்த கல் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. வாட் இஸ் திஸ், தார் மாதிரியே இருக்குது, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த இங்கே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் சுற்றி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். டூரிஸ்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க இங்கே சுற்றி பார்க்குறதுக்காக. ஏன்னா அவ்வளோ அற்புதமான பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ், அக்கோமடேஷன் எல்லாமே இங்கேயே இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ்,
ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக சாப்பிட்டு போகலாம், என்ஜாய், ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஸோ ரொம்ப அற்புதமான பிளேசஸ் மவுண்டன். ஸோ நம்ம ஒரு மவுண்டன் தான் பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு சின்னதான மவுண்டன் தான். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய மவுண்டன்ஸ் இருக்குது, ஃபுல்லாகவே டெசர்ட் மாதிரியே இருக்கிற மவுண்டன். அங்கேயும் போய் பார்க்கலாம். உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுதுங்களா லாங்கில்? ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெசர்ட் மவுண்டன். அங்கேயும் போய் பார்க்கலாம். தெரியுதுங்களா அந்த மவுண்டன்? கண்டிப்பாக அங்கே போகிறோம். அங்கே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மரங்களும் கிடையாது, செடி குட்டி குட்டியாக செடி மட்டும்தான் இருக்குது. ஓகே, அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்மளுக்கு தெரியாத பிளேசஸை கண்டிப்பாக பார்க்கும்போது அது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தூண்டும். ஸோ அதே மாதிரி தாங்க அது, அந்த ஆசைக்காக தான் நானும் போய் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வீடியோஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு, நம்ம அப்படியே கீழே போகலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த மலையை பற்றி உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ராக் மவுண்டன்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.